ரிஷப ராசி நேயர்களே, ஒன்பதாம் இடத்து சனி, 11, 3, 6 இட பார்வை. தந்தை இடத்தில் வாக்குவாதம் செய்யாதீர்கள். கோயில் குளங்களுக்கு நினைத்த மாதிரி சென்று வர முடியாது. இறந்த முன்னோர்கள் மற்றும் தாய் தந்தை இல்லாதவர்களுக்கு திதி கொடுக்கவும். வேண்டுதல்கள் பிரார்த்தனை தள்ளி போகும். எதையும் தைரியமாக நின்று முடிப்பீர்கள். வாரிசு உருவாகாதவர்களுக்கு வாரிசு உருவாகும். மாமனார் வீட்டாரிடம் மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும். சகோதர வகையில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். பூர்வீக பிரச்சனைகள் தீர்ந்து பாக பிரிவினை நடக்கும். மனைவியினுடைய உடல்நலம் பாதிக்கும். எதிரிகள் செய்கைகள் அடங்கியே இருக்கும். பகை இருக்காது. கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பீர்கள். 2.5 வருஷமாக அஷ்டமச்சனியினுடைய பிடியில் இருந்தீர்கள். செய்யாத குற்றத்திற்கு ஆளாகினீர்களே, இனி அந்த செயல் இருக்காது. இதற்கெல்லாம் விடிவு காலம் கண்டிப்பாக வரும். போதாக்குறைக்கு குருவும் உங்களை பிழித்தெடுந்து விட்டார். இனி உங்கள் உடல்நலம் படிப்படியாக தேரும். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று பேசாதீர்கள். செய்யும் தொழிலில் லாபம் பெருகும். சிலர் புதிய தொழில் தொடங்கவும் வாய்ப்பு உண்டு. சில சமயங்களில் மனம் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருவிடை மருதூர் அருள்மிகு ஸ்ரீ மகாலிங்க சுவாமிகள், தஞ்சாவூர் மாவட்டம். சென்று வரவும், அதாவது 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள பிள்ளையார், கல்லாலான பிள்ளையார் அல்லது மரத்தாலான பிள்ளையாரை வீட்டில் வைத்து வணங்கவும். பிள்ளையார்பட்டி ஒரு முறை சென்று வந்தாலும் நலம். நன்றி, வணக்கம்.